நமஸ்தே கண்ணா செகண்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் கிளாஸ் இப்ப போன வகுப்புல என்ன பார்த்தோம் பாடம் நான்கு பார்த்தோம் பாடம் நான்கு நாங்கள் நண்பர்கள்னு பார்த்தோம் யார் யார் பார்த்தோம் ஆதி ஜே தமிழினி ஜெரின்னு பார்த்தோம் மூணு பேர்த்தையும் பற்றியும் பார்த்தோமா என்னென்ன உங்களுக்கு பிடிக்கும்னு புக் பேஜ் நம்பர் 18ல பாருங்க புக் பேஜ் நம்பர் 18ல இருக்கிறதெல்லாம் எழுதிட்டோம்னு நினைக்கிறேன் ஜெரினுக்கு வம்பு பேச்சுகள் பிடிக்கும் தவறு ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ஆதிக்கு திரைப்படங்கள் பார்ப்பதில் ஆர்வம் அதிகம் சரி இதெல்லாம் பார்த்தோம் தானே தமிழினி தயக்கமின்றி பேசுவாள் சரி ஜெரின் ஆதி தமிழினி மூவரும் உடன் பிறந்தவர்கள் மூவரும் உடன் பிறந்தவர்களா நண்பர்களா நண்பர்கள் அப்ப தவறு இதெல்லாம் பார்த்தோம் நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க 19 என்ன பண்ணோம் தமிழினி இந்த புதிருக்கு விடையெல்லாம் கண்டுபிடிச்சு விட்டேன் இப்ப எதை எப்படி செல்லணும் அப்படின்னு பார்த்தோம் தட தடன்னு எது போகும் தொடர் வண்டி ட்ரெயின் வந்து தட தட தடன்னு சவுண்டு வரும் ரிங் 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 ஏதாவது இங்க இருக்கிறதுல தொலைபேசி வெரி குட் பாம் பாம் பஸ்ல பதில ஆரன் அடி பாம் பாம் பட் 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 இங்க இருக்கிறது என்ன வெடிக்கும் பட்டாசு ஓகே இப்ப கீழே இருக்கிறதா உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுத்துருந்தேன் உங்களால இந்த பூனையில எது உங்களுக்கு வரைய முடியுதோ அது பிடிச்சதை வரையங்க இதுல உங்களுக்கு வரைஞ்சு மகிழ்ந்து வரைங்க வரைஞ்சு இந்த குரூப்ல போட்டு விடுங்க ஓகே நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 20ல பாருங்க பயணம் பயணம் இன்று எங்கு பயணம் செய்கிறீர்கள் பயணம்னா என்ன நம்ம ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு செல்வது ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்துக்கு செல்வது இப்ப நம்ம இங்கிருந்து சேலம் போகணும் பயணம் நான் இன்று சேலம் பயணம் செல்கிறேன் எதுல எதுல போகலாம் மகிழ்ந்து கார்ல போகலாம் பேருந்து பஸ்ல போகலாம் அப்புறம் நெக்ஸ்ட் நம்மளுடைய டூ வீலர்லயே போகலாம் ஆட்டோவிலையும் போகலாம் நமக்கு வசதி தகுந்த மாதிரி டூ வீலர் ஃபோர் வீலர் ஆட்டோ கார் பஸ் இது எதுல வேணாலும் நம்ம போகலாம் அந்த மாதிரி பயணம் செல்வது ஒரு இடத்துலேருந்து வேறொரு இடத்துக்கு இதெல்லாம் விரைவாக செல்வது இப்போ நம்ம சேலம் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகணும் விரைவாக போகணும்னா என்ன பண்ணலாம் ட்ரெயினுக்கு அடுத்தது வானூர்தி விமானம் இந்த மாதிரி போகலாம் இது மாதிரி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு செல்வதற்கு பயணம் சொல்லுவோம் ஆனால் இப்போ நம்ம இங்கே பாடத்தில் வந்திருக்கிறது வந்து ஒரு குட்டி பையன்டருந்து என்ன அது வளலை கட்டி வளலை கட்டின்னா தமிழ் என்ன தெரியுமா சோப்பு சோப்பு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு பேர் தான் வளலை கட்டி என்ன கட்டி வளலை கட்டி இந்த வளலை கட்டி இந்த சிறுவனுட்டு எங்கெங்கெல்லாம் போகுது பாருங்க வளலை கட்டி வளலை கட்டினா என்ன கட்டி சோப்பு வளலை கட்டி இந்த சோப்பு சிறுவன்கிட்ட எங்க சிறுவன் குளிக்கும் போது எங்க எங்க போகுதுன்னு இப்போ பார்க்க போறோம் அதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க வளலை கட்டி சோப்பு பாருங்க குட்டி பேஜ் நம்பர் 20ல பாருங்க பயணம் குட்டி பையன் குளிக்கிறானா கையில வச்சிருக்கான பாருங்க படிப்பு குட்டி பையன் சிட்டி குளிக்க போனான் குட்டி பையனுடைய பேர் என்ன சிட்டி யார் குளிக்க போனான் சிட்டி சிட்டின்னு உங்களுக்கு ஒரு ஞாபகம் வருதா யாரு சிட்டி ரஜினி படம் பாத்தீங்களா அதுல சிட்டி டிவி தூக்கி போடணும் டிவி போடணும்னு அந்த சிட்டி என்ன பண்ணுவோம் டிவி டிவி தூக்கி தொப்புன்னு போட்டு பாத்தியா ரோபோ சிட்டினா என்ன ரோபோ இப்போ இங்கே வந்து அந்த குட்டி பையனுடைய பேர் வந்து சிட்டி சிட்டி வந்து குளிக்கிறதுக்கு போகிறான் குழாயை திறந்தான் தண்ணீர் குபு குபு வேணால் வந்தது பைப்புக்கு பேர் என்ன குழாய் நம்ம டேப்புன்னு சொல்லுவோம் டேப் குழாயை திறந்தோடனே தண்ணீர் விட்டுரு குளிக்க போகிறேன் நான் குளிக்க போகிறேன் அழுக்கு போக நல்லா குளிக்க போகிறேன் பாட்டு பாடிக்கிட்டே போகிறான் குளிக்க போகிறேன் நான் குளிக்க போகிறேன் அழுக்கு போக நல்லா குளிக்க போகிறேன் சோப்பு கையில் எடுத்துருந்தேன் நான் நல்லா தேய்ச்சி அழுக்கு போக குளிக்க போகிறேன்னு பாட்டு பாடுறான் ஏன்னா பாட்டு பாடியபடி வளலை கட்டியே குளைத்தான் சோப்பு அடுத்தது ஒரு பாட்டு குமிழி வந்தேன் வண்ண குமிழி வந்தேன் சிட்டியின் கைகளில் குமிழி வந்தேன் சோப்பு தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா என்ன வரும் சோப்பில் இந்த இதில் ஒரு பாட்டிலில் ஊற்றி கூட அதை ஒரு இதில் இந்த ஸ்ட்ரா மாதிரி இருக்கும் அதில் ஊஞ்சுன்னு நல்லா முட்டை முட்டையே போக முடியும் அந்த குமிழி அதுக்கு பேர் குமிழி அப்போ இந்த சோப்பு நம்ம தேய்ச்சி கையிலெல்லாம் தேய்ச்சிட்டு குளிக்கும் போது அந்த குமிழி முட்டை மாதிரி வரும் அதுக்கு பேர் குமிழி குமிழி வந்தேன் வண்ண குமிழி வந்தேன் சிட்டியின் கைகளில் குமிழி வந்தேன் கீழே பாருங்க சிட்டியின் கைகளில் இருந்து பாட்டு சத்தம் கேட்டதும் திடுகிட்டு தன் கையில் பார்த்தான் கை கால்களில் முளைத்த வண்ண குமிழி ஒன்று அவன் கையில் இருந்தது சிட்டியை பார்த்து குதூகலமாக சிரித்தது அதனை தொட்டு பார்க்க ஆர்வத்துடன் விரலை நீட்டினான் அது நீ தொட்டால் நான் உடைந்து விடுவேனே என்றது குமிழி சிட்டி சிரித்தபடியே தலையை ஆட்டினான் கையில் பார்த்தோன்னா நல்லா அழகாக ஒரு குமிழி வந்துருச்சு அதை பார்த்த உடனே அந்த குமிழி என்ன பண்ணுது அவன் கையில் இருந்து சிட்டியை பார்த்து குதூகலமாக சிரிக்கிற மாதிரி இருக்குது
அதை தொட்டு பார்க்க அவனுக்கு ஆசை, விரல நீட்டி இப்படி நீட்டுறான். நீ தொட்டினா என்ன பண்ணிடுவேன், நான் உடைந்துருவேன், நம்ம அதை தொட்டனவே அது கா இதானு உடைஞ்சிரும். அந்த சிட்டி சிரித்தபடியே தலையை ஆட்டினான். மெல்ல தன் முகத்தை தேய்த்தான். குமிழி சிட்டியின் நெற்றியில் நடந்தபடி நடந்து வந்தேன், நான் நடந்து வந்தேன், சிற்றியின் நெற்றியில் நடந்து வந்தேன் என்று பாடியது குமிழி. இப்ப வளலை கட்டியில இருந்து சோப்புல இருந்து சிட்டியில இருந்து குமிழி வந்தது. என்ன வந்தது? குமிழி. ஃபர்ஸ்ட் குமிழி எங்க வந்தது? சிட்டியினுடைய கையில, உள்ளங்கையில். அப்புறம் எங்க வந்துச்சு? நெற்றி, நெற்றியில. ஒரு குமிழி, அந்த சோப்பு வளலை கட்டி சோப்புல இருந்து ஒரு குமிழி வந்து சிட்டிக்கிட்ட பாட்டு பாடிக்கிட்டு கையில வந்துச்சு. நீ தொட்டேன்னா நானே ஓடிடுவேன், உடைந்துருவேன்ட்டு. நெக்ஸ்ட் அந்த கையில் தேய்ச்சும் போது டக்குன்னு எங்க போயிடுச்சு? நெத்திக்கு போயிடுச்சு. பேசு. அதே பாட்டு பாடுது. நான் நடந்து வந்தேன், நான் நடந்து வந்தேன், சிட்டியின் நெற்றியில் நடந்து வந்தேன் என்று பாடியது அந்த குமிழி. பாடிதான் அந்த பாடலை கேட்டோன்னு புன்னகைத்தான் சிட்டி. மீண்டும் தேய்க்க தொடங்கினா. மறுபடியுமே அந்த இது சோப்பு நுறைய தேய்க்கிறான். தேய்ச்ச உடனே சறுக்கிட்டு மறுபடியும் எங்க வந்துச்சு? சிட்டியின் மூக்கு மேல வந்துருச்சு. நெற்றி கையில, நெற்றியில, அப்புறம் மூக்கு, மூக்கு, மூக்கில் பாருங்க. சறுக்கி வந்தேன், நான் சறுக்கி வந்தேன், சிட்டியின் மூக்கின் மேல் சறுக்கி வந்தேன். சறுக்கிட்டே நெற்றியில இருந்து எங்க வந்துருச்சு? மூக்குக்கு. பாருங்க படத்துல பாருங்க, இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல பாருங்க, சிட்டி குளிக்கிறான், குளிக்க போகிறான், கையில சோப் கட்டி. அந்த சோப் கட்டி தேய்க்கும் போது கரெக்டா கையில பாருங்க ஒரு குமிழி வந்துருச்சு. நெக்ஸ்ட் நெத்தியில பாருங்க இருக்கு. அதுக்கு அடுத்ததா பாருங்க மூக்குல வந்துருச்சு. இப்ப அது பாட்டு பாடுது அந்த குமிழியை தான். நெற்றியில வந்தேன் பாடிக்கிட்டு தேய்க்கும் போது திரும்ப மூக்குல வந்துருச்சு. சறுக்கி வந்தேன், நான் சறுக்கி வந்தேன், சிட்டியின் மூக்கின் மேல் சறுக்கி வந்தேன் என்று பாடியபடி சறுக்கியது குமிழி. சிட்டி அதன் குறும்பை கண்டு மகிழ்ந்தான். தன் காதுகளை தேய்க்க தொடங்கினான். குமிழி காதுகளில் வளைந்தபடி வளைந்து வந்தேன், நான் வளைந்து வந்தேன், சிட்டியின் காதுகளில் வளைந்து வந்தேன் என்று பாடியது. முகத்தை முதல் நெற்றியை தொடச்சா மூக்குல வந்தது. மூக்குல இருந்து தொடச்சா அப்படியே எங்க வளைந்து காதுக்கு வந்துருச்சு. காதுல இருக்கு பாருங்க. மூக்குல இருந்து எங்க வந்திருக்கு? காது. நெக்ஸ்ட் காது பாருங்க. வளைந்து வந்தேன், நான் வளைந்து வந்தேன், சிட்டியின் காதுகளில் வளைந்து வந்தேன் என்று பாடியது. வளைந்து வந்தேன், வளைந்து வந்தேன், சிட்டியின் காதில் காதுகளில் வளைந்து வந்தேன் பாடிச்சான். அப்புறமும் பாருங்க. ஏய், காதுகளில் இவ்வளவு சத்தமாய் பாடாதே, செல்லமாய் அதட்டினான் சிட்டி. ஏய், இவ்வளவு சத்தமா பாடாத, காது வந்து இவ்வளவு சத்தமா பாடாத அப்படிங்கிறான். அதுக்கு சிட்டி, ஓ சரி நண்பனே, புன்னகையுடன் தலையை ஆட்டியது குமிழி. சிட்டி அதற்கு நான் சிட்டியே அதுக்கு சொல்லுது, ஓ சரி நண்பா, புன்னகையுடன் தலையை ஆட்டியது குமிழி. நெக்ஸ்ட் பாருங்க. தன் தோள்களை தேய்த்தான் சிட்டி. குமிழி சரசரவென்று வலிக்கியபடி எங்க வந்துச்சு? தோல், தோள்கள்ல. இப்போ தோல் ஆடினோடனே எங்க? காதுலேருந்து, காதுலேருந்து தோல் பட்டை வந்துச்சு. நெக்ஸ்ட் தோள்களில், தோல், தோள்களில் இருந்து வந்துச்சு. தன் தோள்களை தேய்த்தான் சிட்டி. குமிழி சரசரவென்று வலுக்கியபடி வலுக்கி வந்தேன், நான் வலுக்கி வந்தேன், சிட்டியின் தோள்களில் வலுக்கி வந்தேன் என்று பாடியது. காதுலேருந்து தோளுக்கு வந்துருச்சு. வலுக்கிட்டு மேல காதுலேருந்து வலுக்கி கீழே. முதல்ல அடுத்தது எப்படி? ஃபர்ஸ்ட் சறுக்கி வந்தேன். அது நடந்து வந்தேன்னு சொல்லிடுச்சு. ஃபர்ஸ்ட் கைக்கு நடந்து வந்தேன், நடந்து வந்தேன் நெற்றியில கையிலிருந்து. அப்புறம் நெற்றியிலிருந்து மூக்குக்கு எப்படி வந்ததுன்னா சறுக்கி வந்தேன்னு. காதுக்கு எப்படி வந்தேன்னா வளைந்து வந்தேன்னு. இப்போ பாருங்க, காதுல இருந்து தோளுக்கு எப்படி வந்தேன்னா வழுக்கி வந்தேன், வழுக்கி வந்தேன், நான் வழுக்கி வந்தேன், சிட்டியின் தோள்களில் வழுக்கி வந்தேன் என்று பாடியது. கலகலவென சிரித்தபடி சிட்டி வயிற்றின் மீது தேய்த்தான். கடகடவென உருண்ட உருண்ட குமிழி. திரும்பி பாருங்க, வயிற்றுலேருந்து தோளிலிருந்து எங்கே போயிடுச்சு? வயிற்றுக்கு போயிடுச்சு. வயிறு, தோல்ல இருந்து வயிறு. அந்த குமிழி அப்படியே தேக்கி தேக்கி எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்க. உருண்டு வந்தேன், நான் உருண்டு வந்தேன், சிட்டியின் வயிற்றின் மேல் உருண்டு வந்தேன் என்று பாடியது. இங்க தோல் பட்டையிலிருந்து உருண்டுட்டே எங்க வந்துருச்சு? வயிற்றுக்கு வந்துருச்சு. சிட்டியினுடைய வயிற்றுக்கு வந்துருச்சு. அடுத்த பாரு, உருண்டு வந்தேன். புக் பேஜ் நம்பர் 22 பாட்டு தான். 21 பாருங்க,
உருண்டு வந்தேன் நான் உருண்டு வந்தேன் சிட்டியின் வயிற்றின் மேல் உருண்டு வந்தேன் என்று பாடியது. ஓரக்கண்ணால் பார்த்தபடி தன் கால்களை தேய்த்தான் சிட்டி. அவன் குட்டி கால்களில் குடுகுடுவென ஓடி வந்து குமிழி, ஓடி வந்தேன் நான் ஓடி வந்தேன் சிட்டியின் கால்களில் ஓடி வந்தேன் என்று பாடியது. வயிறுல இருந்து எங்க கீழே வந்துருச்சு, கால் வந்துருச்சு, கால். அடுத்த நெக்ஸ்ட் பாருங்களேன். ஓர கண்ணால் பார்த்துக்கிட்டே தேய்க்கிறான், காலை தேய்ச்ச உடனே குடுகுடுன்னு ஓடி வந்துருச்சு. ஓடி வந்தேன் நான் ஓடி வந்தேன் சிட்டியின் கால்களில் ஓடி வந்தேன் என்று பாடியது. தேய்த்து முடித்ததும் தண்ணீரை தன் மீது ஊற்றினான் சிட்டி. அப்போது குமிழி, பயணம் வந்தேன் நான் பயணம் வந்தேன் தலை முதல் கால் வரை பயணம் வந்தேன் சிட்டியின் தலை முதல் கால் வரை பயணம் வந்தேன். அதான் நம்ம சொல்றோம் இல்லையா, போறதுக்கு இங்கிருந்து அங்கே போறதுக்கு பயணம் வந்தேன்னு, அந்த மாதிரி அந்த குமிழி சொல்லுது, சிட்டியினுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் நான் பயணம் வந்தேன். அப்ப அந்த குமிழி பயணம் வந்தேன் நான் பயணம் வந்தேன் தலை முதல் கால் வரை பயணம் வந்தேன் சிட்டியின் தலை முதல் கால் வரை பயணம் வந்தேன். சிட்டியினுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் நானே பயணம் வந்தேன். ஃபர்ஸ்ட் எங்க கையில இருந்து எங்க வந்துச்சு, நெற்றி. நெற்றில இருந்து எங்க வந்துச்சு, மூக்கு. மூக்குல இருந்து காது. காதுல இருந்து எங்க வந்தது, தோள்பட்டை. தோள்பட்டையில இருந்து எங்க வந்தது, வயிறு. வயிறுல இருந்து எங்க வந்துச்சு, கால். அதுக்கு அப்படியே பாட்பாடுது என்று பாடியபடியே சிட்டிக்கு கையை அசைத்தது. நாளையும் நீ வர வேண்டும் என்று அன்பு கட்டளை இட்டு கையை அசைத்தான் சிட்டி. அது பேசிச்சான் அந்த குமிழி. அப்படி ஒரு பாட்டு. நாளைக்கு நான் குளிக்கும் போது என்ன செய்யறேன், நீ வரணும், நாளைக்கு நீ கட்டாயம் வரணும் அப்படின்னு இந்த சிட்டி வந்து அந்த குமிழிக்கிட்ட அன்பு கட்டளைய சொல்றான். இதுதான் பாட்டு. இது என்ன பாட்டு, அழகா இருக்கு இல்லையா? என்னென்ன பாட்டு எங்க இன்னொரு தடவை பார்க்கலாமா நம்ம பாருங்க. ஃபர்ஸ்ட்ல சிட்டி குளிக்க போறான். அந்த பாண்டு சோம் எப்படி எப்படி வந்து, குளிக்க போறேன் நான் குளிக்க போறேன் அழுக்கு போக நல்லா குளிக்க போறேன் பாருங்க. குமிழி வந்தேன் வண்ண குமிழி வந்தேன் சிட்டியின் கைகளில் குமிழி வந்தேன். நடந்து வந்தேன் நான் நடந்து வந்தேன் சிட்டியின் நெற்றியில் நடந்து வந்தேன். சறுக்கி வந்தேன் நான் சறுக்கி வந்தேன் சிட்டியின் மூக்கின் மேல் சறுக்கி வந்தேன். வளைந்து வந்தேன் நான் வளைந்து வந்தேன் சிட்டியின் காதுகளில் வளைந்து வந்தேன். வழுக்கி வந்தேன் நான் வழுக்கி வந்தேன் சிட்டியின் தோள்களில் வழுக்கி வந்தேன். உருண்டு வந்தேன் நான் உருண்டு வந்தேன் சிட்டியின் வயிற்றின் மேல் உருண்டு வந்தேன். ஓடி வந்தேன் நான் ஓடி வந்தேன் சிட்டியின் கால்களில் ஓடி வந்தேன். அடுத்தது லாஸ்ட முடிஞ்சிச்சு. அப்புறமா குமிழி, பயணம் வந்தேன் நான் பயணம் வந்தேன் தலை முதல் கால் வரை பயணம் வந்தேன் சிட்டியின் தலை முதல் கால் வரை பயணம் வந்தேன். சிட்டியினுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் நானே பயணம் வந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த குமிழி இப்போ சொல்லுது. நெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 23 எடுங்க. 23ல படித்து பழகி எழுதி பழகலாம் பாருங்க. அதில் எழுத்து சொல்லி சொல்லி கூட்டி பழகணும். வழுக்கி வந்தேன், வளைந்து வந்தேன், உருண்டு வந்தேன், சறுக்கி வந்தேன், ஓடி வந்தேன், நடந்து வந்தேன். இது எல்லாமே பாருங்க. ஃபஸ்ட்டு வழுக்கி, அப்புறம் வளைந்து, உருண்டு, சறுக்கி, ஓடி, நடந்து. இத்தனையும் ஒரே இதில் வந்தேன் வந்தேன். வழுக்கி வந்தேன், வளைந்து வந்தேன், உருண்டு வந்தேன், சறுக்கி வந்தேன், ஓடி வந்தேன், நடந்து வந்தேன். நெக்ஸ்ட் எழுதி பழகுங்க. வண்ண குமிழி, வளை கட்டி, குட்டி பையன், பாட்டு சத்தம், பயணம். வண்ண குமிழி, வளை கட்டி, குட்டி பையன், பாட்டு சத்தம், பயணம். நெக்ஸ்ட் பொறுத்துக்க, நீங்களே பாருங்க. அந்த எங்க பாட்டு படிச்சுட்டு எங்கெங்க, மூக்கில் எப்படி வந்துச்சு, காதில் எப்படி வந்துச்சு, தோளில் எப்படி வந்தது, காலில் வழுக்கி, வளைந்து, ஓடி, சறுக்கி, இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு மேட்சிட்டு பண்ணுங்க. நாளைக்கு புக் பேஜ் நம்பர் பாருங்க. 24ல இருக்க 23ல இருக்க பொறுத்துக்கவும் மேட்சிட்டோம் பாருங்களேன். புக் பேஜ் நம்பர், குமிழி சிட்டியின் முதுகில் இருக்கிறது என்ன பாடி இருக்கும் எழுதுக. முதுகில் இருக்கும்போது எப்படி பாடுச்சு, முதுகில் எப்படி இருக்கும், முதுகில் இருக்கும்போது என்ன பாடணும், முதுகுக்கே வரல ஆனால் முதுகில் இருந்ததுன்னா எப்படி பாடும் சொல்லுங்க. அதையே அப்படியே ஏதாவது எழுதுங்க.
ஓடி வந்தேன் நான் ஓடி வந்தேன் சிட்டியின் முதுகில் ஓடி வந்தேன் அப்படி எழுதிக்கலாமா தோல்ல இருந்து கால் ஓடி வந்த மாதிரி மேல இங்க வயித்துல இருந்து இல்ல தோல்ல இருந்து கீழே ஓடி வந்த ஓர் எழுத்தை நீக்கினால் உடல் உறுப்பு கிடைக்கும் கண்டுபிடித்து எழுதுக தவளை தலை கவன் கண் பகல் பல் புகை என்ன எழுதுனா கை நகரம் நகம் காவல் கால் நெக்ஸ்ட் கீழே பல என் பாதுகாப்பு என் கையில் சத்தான உணவை நீங்களே படித்து இது எல்லாமே ஃபாலோ பண்ணும் சத்தான உணவை உண்பேன் நாள்தோறும் குளிப்பேன் சுத்தமாக இருப்பேன் ரெண்டு நேரமும் ப்ரஷ் பண்ணுறது நல்லா குளிக்க டெய்லியும் சத்தான உணவுகள் கீரை பால் இதெல்லாம் முட்டை இதெல்லாம் நீங்கள் டெய்லியுமே எடுத்துக்கலாம் உங்கள் வயசுக்கு இதெல்லாம் சத்தான உணவு தான் சாலையில் கவனமாக செல்வேன் ரோட்டில் போகும்போது என்ன பண்ணணும் வண்டி வருதான்னு இருவரமும் பார்த்து ஓரமாக இடதுபுறமாக தான் செல்லணும் ஆபத்து தரும் செயல்களை செய்ய மாட்டேன் அம்மா விளக்கு தொடாத தீயை தொடாத அங்கே போகாத அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த ஆபத்தான செயலை என்ன நம்ம செய்யக்கூடாது செய்யக்கூடாது என்னை எவரும் தவறாக தொடவிட மாட்டேன் அன்றாடம் நடப்பதை பெற்றோரிடம் கூறுவேன் யாருமே நம்மளை வந்து நம்ம ஏதோ சொன்னால் தான் நம்மளை அடிப்பாங்க குத்துவாங்க ஏதோ ஒன்று பேசுவோம் நம்மளை இல்லைன்னா யாரும் தொடமாட்டாங்க அன்றாடம் நடப்பதை நம்ம ஏதோ பக்கத்தில் விளையாண்டன்னு எது நடந்தாலும் பெற்றோர்கள்ட்ட என்ன செய்யணும் கூறணும் உண்மையை பொய் பேசாமல் அப்படியே நம்ம கூறணும் ஓகே கண்ணா ஓகே இப்போ புக் பேஜ் நம்பர் 23 24 முடிஞ்சது எழுதிப்பாங்க இப்போ நான் சொன்னதே தான் ஆன்சரு அதையே ஹோம்ஒர்க்காக பண்ணுங்க ரீடு ரைட்டு புக் பேஜ் நம்பர் தமிழ் ஹோம்ஒர்க்கு புக் பேஜ் நம்பர் என்ன புக் பேஜ் நம்பர் 23 24 ரீட் அண்ட் ரைட் 23 24 ரீடு ரைட் அழகாக படிச்சுட்டு ஒன் டைம் பாட்டு படிச்சீங்கனாலே ஈஸியாக நம்ம செய்யலாம் நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த பாடம் பார்க்கலாம் படித்து அப்பப்போ எழுதுறதில் சொல்லிகிட்டே எழுதுங்க வார்த்தைகளை ஓகே கண்ணா தன்யவாத்